ஹாய் எல்லாருக்கும். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். என்ன அப்படின்னா, இந்த செமஸ்டர் எக்ஸாம்ஸை வந்து தமிழக அரசு வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா, சிஎம் எடப்பாடி பழனிசாமி இவர் இருக்கார் இல்லையா, ஸோ இவர் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே, ஸோ ஃபைனல் இயர் செமஸ்டர் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களை தவிர மீதி எல்லாருக்குமே வந்து அரியர் எக்ஸாம்ஸ் உட்பட எல்லாமே வந்து கேன்சல் பண்ணிட்டோம், ஸோ எல்லாருக்குமே வந்து பாஸ் மார்க் போட்டுடுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தார். ஸோ இந்த ஒரு விஷயத்தை கேட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு வந்து ஒரு பேனர் வச்சு கும்பல, ஸோ அந்தளவுக்கு சந்தோஷப்பட்டாங்க. பட் இந்த சந்தோஷம் வந்து நிலச்சி நிற்கல அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ ஏன் அப்படின்னா, இப்போ அதுக்கு ஆப்பு வைக்கிற விதமாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் சூரப்பா இருக்கார்ல, ஸோ இவர் வந்து இருந்துக்கிட்டு திடீர்னு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்துட்டு கவர்மெண்ட் வந்து இந்த ஒரு முடிவை எடுத்தது வந்து AICTE வந்து அப்ரூவல் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இவர் சொல்லியிருக்காரு. ஸோ AICTE என்ன சொல்லியிருக்குன்னா, கவர்மெண்ட் வந்து இந்த முடிவை எடுத்தது வந்து எங்களால் அப்ரூவல் பண்ண முடியாது. ஸோ ஒருவேளை இவங்க வந்து பாஸ் கொடுத்து சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் அதை வந்து நாங்கள் டிஸ்குவாலிஃபைடு அப்படின்னு அந்த சர்டிஃபிகேட்டில் போடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து AICTE சொன்னதாக அண்ணா யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. பட் இதுக்கு வந்து இருந்துட்டு கல்வி அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, AICTE வந்து அப்படி ஒரு விஷயத்தை வந்து சொல்லவே இல்லை, ஒருவேளை AICTE வந்து இந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கான மெயில் காப்பி எதையாவது அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாமே. ஸோ எதையுமே வந்து AICTE வந்து இதுவரைக்கும் எங்கள்கிட்ட வந்து சொல்லலை. அண்ணா யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் தான், அவருடைய தனிப்பட்ட முடிவை தான் அவர் வந்து AICTE சொன்னதாக அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கல்வி அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஃபைனலாக கன்ஃபியூஷனில் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன அப்படின்னா, இப்போ ஒருவேளை இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா AICTE அப்புறம் UGCயோட பெர்மிஷன் இல்லாமல் ஒரு எக்ஸாம்ஸை வந்து கேன்சல் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னா, இதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து வெயிட் பண்ணியே கொஞ்சம் டிசிஷன் எடுத்துருக்கலாம். ஸோ அவசரப்பட்டு இந்த டிசிஷனை எடுத்துட்டாங்களோ அப்படின்னு தான் தோணுது. ஸோ வெயிட் பண்ணி எடுத்துருக்கலாம். ஸோ இந்த விஷயத்தில் பார்த்திங்க அப்படின்னா, அவசரப்பட்டு எடுத்தனால பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்பவே கன்ஃபியூஷன் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஒருவேளை அவங்க வந்து இந்த எக்ஸாம்ஸ் வந்து கேன்சல் ஆனபடியே இருந்துச்சு அப்படின்னா பரவாயில்ல. ஸோ ஒருவேளை மறுபடியும் எக்ஸாம்ஸை வந்து கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மறுபடியும் அதே பழைய மனநிலைமையில் வந்து எழுதுவாங்களா அப்படின்னு தெரியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா எப்படியும் பாஸு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு புக்ஸ் எல்லாம் எங்கேயாவது தனியாக வச்சுருப்பாங்க. ஸோ மறுபடியும் அவங்க வந்து அந்த மனநிலைமையை சேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு கொண்டு வந்து படிக்க வைக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான். ஸோ இந்த ஒரு விஷயம் தான் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு நாளாக ஓடிக்கிட்டு இருக்கு. பட் இந்த விஷயம் வந்து ரொம்ப நாளாக இழுக்காமல், ஸோ இதுக்கான ஒரு தெளிவான முடிவை வந்து கவர்மெண்ட் வந்து கொடுக்கணும். ஸோ AICTE-ஆ இருக்கட்டும், UGC-ஆ இருக்கட்டும், எல்லாமே வந்து தெளிவான ஒரு ஆலோசனை எடுத்து இதுக்கான ஒரு முடிவை வந்து நல்ல முடிவாக கொடுக்கணும். ஸோ அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா, இவங்க வந்து தமிழக அரசு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரியர் எக்ஸாம்ஸ்க்கு வந்து யாரெல்லாம் ஃபீஸ் கட்டியிருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து பாஸ் மார்க் போட்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா, நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அரியர் எக்ஸாம்ஸ்க்கு வந்து நிறைய பேர் ஃபீஸ் கட்டியிருப்பாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா ஃபீஸ் கட்டாமலேயும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து அவங்க என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் நியாயமான ரீசன் தான். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கொரோனா அப்படிங்கிற ஒரு டைமில் பார்த்திங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட போர்ட்டல் வந்து சீக்கிரமாகவே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ எங்களால் ஃபீஸ் கட்ட முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சில காலேஜ்லேயும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரியர் எக்ஸாம்ஸ்க்கு வந்து நீங்கள் ஃபீஸ் கட்ட வேண்டாம், ஸோ ரெகுலர் எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் நீங்கள் ஃபீஸ் கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய காலேஜும் வந்து அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு கவர்மெண்ட் வந்து அரியர் எக்ஸாம்ஸ்க்கு ஃபீஸ் கட்டின ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் நாங்கள் வந்து பாஸ் மார்க் போடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறது வந்து அவங்களுடைய மனநிலைமை வந்து ரொம்பவே பாதிக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப நாள் வந்து இழுக்கிறாமல் சீக்கிரமாக வந்து ஒரு முடிவை வந்து எடுக்கணும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய டென்ஷன்ஸ் ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு நல்ல தகவலோட பார்க்கலாம். நன்றி.